அனைவருக்கும் வணக்கம். கலாதீபம் குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து அரிசி மாவு, கோதுமை மாவு, கடலை மாவு இதை வச்சு ஒரு அப்பம் பண்ண போகிறேன், கார அப்பம் செய்ய போகிறேன். வாங்க பார்ப்போம் என்னென்ன பொருள்கள் தேவைன்னு. இப்போ பாருங்கள், இதில் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்து இதில் போட்டிருக்கேன். கா டம்ளரு கடலை மாவு, கா டம்ளரு மைதா மாவு போட்டாலும் போடலாம், கோதுமை மாவு போட்டாலும் போடலாம். ரெண்டும் வந்து ஒரு அரை டம்ளருக்கு போட்டு நான் வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாலேயே உப்பெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி ஊற வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக மூணு மணி நேரம் ஆச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த வாருங்க ஒரு ஸ்பூனு பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். இது காரத்துக்காக நம்ம தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு சேர்க்கணும். சேர்த்து இதை நல்லா எல்லா மாவியும் ஒன்று அந்த கலர் மாறந்தோடையும் நல்லா கிண்டணும். இது வந்து நம்ம சாப்பிட்றது வந்து நல்லா உரைச்சிக்கிட்டு நல்லா இருக்கும் இந்த அப்பம். எல்லோரும் இனிப்பு அப்பம்லாம் பண்ணியிருக்காங்க, நான் வந்து கார அப்பம் பண்ணுறேன். நான் வந்து முத ஒரு வீடியோவில் பச்சரிசி மாவு அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி வந்து இனிப்பு அப்பம் போட்டிருக்கேன். இது வந்து கார அப்பம். நான் இதுகெல்லாம் வந்து நம்ம கார்த்திகேயனுக்கு சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிடுவேன் எப்போயுமே. அதனால் முத ஒரு வீடியோவில் இனிப்பு அப்பமும் இப்போ வந்து கார அப்பம் செய்ய போகிறேன். இதை நல்லா கரைச்சிட்டு இந்த எண்ணெய் காயட்டு காய வந்தேன் அதில் வந்து இந்த மாவை ஊற்றணும். மறந்துடாதீங்க, ஒரு பங்கு எந்த கப்பில் அளந்தாலும் சரி டம்ளரில் அளந்தாலும் சரி ஒரு டம்ளர் பச்சரிசி மாவுக்கு கடலை மாவும் மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ அரை டம்ளர் கணக்கு பண்ணி நம்ம மூணு மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்து ஊற வச்சிடணும். மாவு வந்து கொஞ்சம் நல்லா புளிக்கணும். அப்போத்தான் ஆமாம் அப்போ தாருங்க இந்த செய்து அந்த இது இந்ததே நம்ம பக்குவோம். ஊற்றும் போது நல்லா பொசுண்டு வரும் இந்த அப்போ வந்து. கார்த்திகை நாளைக்கு சாமி கார்த்திகை ஏண்டா இன்றைக்கி நைட்டே சாமி கும்பிட்றேன். ஏன்டா காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு உள்ள சாமி கும்பிட்றது கொள்றதுக்கு நம்ம அப்புறம் தானே பத்து மணிக்கு மேலே தானே போய் சாமி கும்பிட வெளில நம்ம போவோம். வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருந்துருவோம். அதனால் நைட்லேயே நம்ம இதை பலாரமெல்லாம் சுட்டு தீவங்க பொருத்தி நம்ம சாமி கும்பிடலாம். பாருங்கள், நம்ம தீயை வந்து அடுப்பு வந்து ரொம்பவும் கூட வைக்கக்கூடாது. எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா காஞ்சோடனே கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம இப்படி கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஊற்றணும். இப்போ பாருங்கள், நான் ஊற்றின மாவு வந்து இந்த சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. இதே வெந்தது பக்குவம் இதே, இதை எப்படியே நம்ம எடுத்துருவேன். இது வந்து நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு உரைச்சிக்கிட்டு காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த அப்பம் வந்து. ஒன்றுன்னா அந்த அப்பத்தை போட்டு எடுப்போம். சட்டி சின்ன சட்டின்றதுனால ஒன்றுன்னாத்தையும் போட்டு எடுக்கணும். இப்போ எல்லா மாவியும் இப்போ அப்பம் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த கார அப்பம் வந்து பெருசாக தெரியுது. முத வந்து சின்ன சட்டியில் எண்ணெயை ஊற்றி வச்சுருந்தேன். அது கையில் அனல் அடிக்கிற மாதிரி சுடுறது மாதிரி இருந்துச்சு. அதனால இப்போ பெரிய சட்டியில் ஊற்றோமே அது பாருங்கள் அப்போ நல்லா பெருசாக ஒப்பிக்கிட்டு வந்துருச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக. நம்ம மெயினாக அந்த மாவு அப்பம் சுடுறதுக்கு வந்து மாவு வந்து மூணு மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும். அப்போத்தான் இப்போ இந்த மாதிரி வரும் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்குவோம் பாருங்கள். அப்போ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கார அப்பம். நம்ம வந்து இனிப்பு அப்பம் சுடுறோம்னா ஒரு வீட்டில் சுகருக்கு அறவு இருப்பாங்க, அவங்க இனிப்பு அப்பம் சாப்பிட முடியாது. நம்ம இந்த மாதிரி இந்த மாவு மூணையுமே கரைச்சி வச்சு அதில் தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். மூணு மணி நேரம் புளிக்கணும். அப்போத்தான் நல்லா பொசு பொசுன்னு வரும். அந்த மாதிரி வச்சு கொடுத்தா அவங்களும் சாப்பிடுவாங்கல்ல. நீங்களும் இந்த மாதிரி காரப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இடைவிடாமல் எங்கள் வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.